வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாக்கு உங்கள் குரல் பாகம் 2. இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம பேச போறோம். இதோட பாகம் 1 ஏற்கனவே நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். அத பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாத்துருங்க. அதோட இணைப்ப விவரப்பட்டியல கீழே கொடுத்திருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் முழக்கம். நமது வலைவழிக்காக உங்களை அன்புடன் வரவேற்பது நான் பெரியகற்பன் ராஜா. ஒரு நாட்டின் குடிமகன், குடிமகன்னா டாஸ்மார்க்ல உள்ள குடிமகன் இல்லைங்க, குடியுரிமை உள்ள அங்க உள்ள வாழ்கின்ற குடிமகனுக்கு அத்தியாவசிய தேவை என்னங்க? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், தரமான அடிப்படை கல்வி, ஆரோக்கியமான சுற்றுச்சூழல், இது ரொம்பவும் முக்கியம். இது கட்டாயம் அத்தியாவசிய தேவை ஒவ்வொரு சாமானியனுக்கும். தரமான கல்வியும் மருத்துவமும் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். இந்த அடிப்படை தேவையெல்லாம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சரியாக கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டியது அரசு இயந்திரத்தின் பொறுப்பு, அதாவது அரசாங்கத்தின் பொறுப்பு. அந்த அரசு இயந்திரத்தையும் நம்மையும் ஆளும் அரசியல் தலைவர்களின் பொறுப்பு. அந்த அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுப்பது பொதுமக்களாகிய நான் நீங்கள் நம்மளுடைய பொறுப்பு. அதற்கு நம் அனைவருக்கும் இருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் தேர்தல் மற்றும் வாக்கு செலுத்துதல். நம்மளுடைய தேர்தல் வாக்குரிமையை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அடுத்து வரும் 5 ஆண்டுகளின் கதி அதோகதிதான். சரிங்க, வாக்குரிமைனா என்ன? நம்ம ஏற்கனவே போன காணொலியில நம்ம பார்த்திருக்கிறோம். மன்னராட்சினா என்ன, மக்களாட்சினா என்ன? மன்னராட்சி என்பது ஒரு குடும்பம் ஆளும், பரம்பரை பரம்பரையாக அவங்க தான் ஆண்டுட்டு வருவாங்க. அந்த நாட்டில் அரசாங்கத்தின் அனைத்து முடிவுகளும் அவங்க தான் எடுப்பாங்க. மக்களாட்சி என்பது மக்களாகிய நம்ம ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம நமக்குள்ளே ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து நம்மளை ஆள வைப்பது. அதற்கு நமக்கு இருக்கும் ஒரு கருவி தான் இந்த தேர்தல் மற்றும் வாக்குரிமை. சரிங்க, தமிழ்நாட்டில் மட்டும் 6,26,74,446 வாக்காளர்கள் மொத்தமா இருக்கிறாங்க. இதுல வந்து ஆண் பெண் அப்படின்னு பிரிச்சா ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் ஏறக்குறைய 10 லட்சம் வாக்காளர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அதனால தானோ என்னமோ தெரியல அரசியல் தலைவர் எல்லாருமே பெண்கள் பெண்கள் பெண்களுக்கு இந்த இலவசம் அந்த இலவசம் என்னென்னமோ இலவசம் எல்லாம் கொடுத்து அது எதுல போய் முடிய போகுதுன்னு நீ வரும் காலங்கள் தான் நமக்கு சொல்ல போகுது. சரிங்க, வாக்குரிமை பெறுறதுக்கு என்ன பண்ணும்? ஒவ்வொருவரும் அதாவது அந்த வாக்குரிமை பதிகிறதுக்கு முன்னாடி அவர் 1, அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 2, அந்த ஆண்டு ஜனவரி மாதம் அவருக்கு 18 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். 3, அவர் அந்த வாக்கு செலுத்தும் தொகுதியில் வசிப்பவராக இருக்க வேண்டும். 4, நீதிமன்றத்தால் அவர் மனநலம் குன்றியவர் என்ன அறிவித்திருக்க கூடாது. 5, இந்திய பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 16-19 படி எந்த தேர்தல் முறைகேடிலோ குற்ற செயலிலோ அவர் ஈடுபட்டிருக்க கூடாது. 6, அவர் 1க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தனது வாக்காளர் பட்டியலில் பெயர் பதிவிடக் கூடாது. இது எல்லாம் சரியா இருந்தா அவரால் வாக்கு செலுத்த இயலும். சரிங்க, எல்லாம் பதிஞ்சாச்சு. இருப்பினும் நம்மளுடைய வாக்குரிமையை எப்படி சரிபார்க்கறது அப்படின்னா, நீங்க வேற வேற அதிகாரி அல்லது அலுவலகங்கள் உங்களால தேடி பார்க்க முடியல அப்படின்னா இணையதள வசதி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். www.nvsb.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற செயலி ஆப்ஸ் மூலமாவோ நம்மளுடைய வாக்காளர் உரிமையை நம்ம சரிபார்த்துக்கலாம். அந்த பட்டியல நம்ம பேர் இருக்கா, எந்த தொகுதி, எந்த வார்டு, அது எல்லாத்தையுமே நம்ம சரிபார்த்துக்க முடியும். இது நம்ம வீட்டுல உட்காந்து நம்ம கைத்திறன் பேசி மூலியமாவே நம்ம பார்த்துக்க முடியும். சரிப்பா, எல்லாம் சரியா இருக்கு, அடுத்து என்ன? தேர்தல் நாள் தான். சரி, தேர்தல் நாள் வந்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? வாக்கு சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்த போறோம். என்ன வேணும்? வெறும் வாக்கு சீட்டு மட்டும் போதாது, கூட நம்மளுடைய அடையாள அட்டை, அதாவது நம்மளுடைய புகைப்படம் உள்ள அடையாள அட்டை கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். என்னென்ன அடையாள அட்டை? 11 வகையான அடையாள அட்டை. உதாரணத்துக்கு ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ், அல்லது வேலை பார்க்கிற இடத்துல உள்ள அடையாள அட்டை ஆபீஸ் ஐடி, இப்படி 11 வகையான அடையாள அட்டையை தேர்தல் ஆணையம் நிர்ணயித்திருக்கு.
அது என்னென்ன அப்படிங்கறத கீழே விவரப்படியில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நம்மளுடைய அந்த வாக்கு சீட்டோட நம்ம அடையாள அட்டையை எடுத்துட்டு வாக்குச்சாவடிக்கு போறோம். அங்க அதிகாரிகள் இருப்பாங்க, ஏஜென்ட் சொல்லுவாங்க. அவங்க நம்மளுடைய அடையாள அட்டை வாக்கு சீட்லாம் சரி பார்த்துட்டு நமக்கு வழி நடத்துவாங்க, சொல்லுவாங்க என்னென்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய விரல்ல நமக்கு மையிடுவாங்க. அதன் பிறகு அங்க வாக்கு இயந்திரம் இருக்கும். அங்க வாக்கு இயந்திரத்துல நம்மளுடைய வேட்பாளர்கள் மற்றும் சின்னம், அவங்க போட்டியிடும் சின்னங்கள் வரிசையா இருக்கும். கவனம், நீங்க யார தேர்ந்தெடுக்க நினைக்கிறீங்களோ அந்த வேட்பாளருக்கு நேரம் இருக்கிற அந்த சின்னத்துக்கு நேரம் இருக்கிற பட்டனை அமைக்கிறணும். இதுதான், இவ்வளவுதான் ப்ராசஸ். முடிச்சுட்டு உடனே வெளியில வந்துடணும். நண்பர்களே, இது வந்து ஒரு பொது நலம் கருதி சொல்றதுதான். நாம அங்க நின்றுட்டு செல்பி எடுக்கிறதோ போட்டோ எடுக்கிறதோ லைவ் வீடியோ பண்றதோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல செயல் கிடையாது, அனுமதியும் கிடையாது. ஞாபகம் இருக்கட்டும் நண்பர்களே, வாக்கு செலுத்துவது என்பது ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை, கடமை. கட்டாயம் ஒவ்வொரு குடிமகனும் வாக்கு செலுத்த வேண்டும். தயவு செய்து அன்றைய நாளை தவற விட்டு விடாதீர்கள். இளைஞர்களே, குறிப்பா நீங்க எல்லாருமே இன்றைய காலத்துல படிச்சவங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு நவீன தொழில்நுட்பம் நிறையவே தெரியும். உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு தயவு செய்து அந்த தொழில்நுட்பங்களை ஓரளவுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, வழிகாட்டுங்க. அது அவங்களுக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஞாபகம் இருக்கட்டும், நாம் ஒவ்வொருவரும் வாக்கு செலுத்த வேண்டியது கட்டாயம். அதைவிட முக்கியம் நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது. நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம், நல்லாட்சி மலர நாம் துணை புரிவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.